கிராம மிஷனரி இயக்கத்தின் இன்றைய தின தியானத்தின் தலைப்பு நோக்கிப்பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். சங்கீதம் 34:5. சார்லஸ் பர்ஜன் வாலிபனாக இருந்தபோது தவறாமல் ஆலயம் சென்று எப்படியும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிரசங்கங்களை கேட்பார். அநேகருடைய பிரசங்கங்கள் தேவன் நல்லவர் என்றும், சிலர் 10 கட்டளைகளை குறித்தும், சிலரது பிரசங்கங்கள் ஒரு இராணுவ அதிகாரியைப் போல இதை செய் அதை செய்யாதே என்று கட்டளை பிறப்பிப்பது போன்றும் இருந்தது. ஒரு நாள் ஆலய ஆராதனையிலே சுமார் 15 பேர் மட்டுமே கூடியிருந்தனர். அங்கே ஒரு சாதாரண மனிதர் ஒருவர் பிரசங்கம் செய்தார். அவர், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, தேவனை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், அவரே தேவன் என்று ஏசாயா 45 உள்ள வசனத்தின் அடிப்படையில் பிரசங்கம் செய்தார். நோக்கி பார்ப்பது என்பது மிகவும் எளிதானது. அது கை காலை உபயோகித்து செய்ய வேண்டிய பெரிய வேலையும் அல்ல. நோக்கி பார்க்க கல்லூரிக்கு சென்று படிக்க தேவையும் இல்லை. நோக்கி பார்க்க பல வருடங்களும் தேவையில்லை. ஒரு சின்ன பிள்ளை கூட கண்களை ஏறெடுத்து நோக்கி பார்க்கலாம். அநேகர் உங்கள் நிலையையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று மிக எளிய வார்த்தைகளை கூறி பிரசங்கித்தார். இந்த வார்த்தைகள் ஸ்பர்ஜனின் உள்ளத்தை வெகுவாக அசைத்தது. அன்றைக்கு தேவனை நோக்கி பார்த்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்த போது கத்தர் மோசேயிடம், வெண்கல சர்ப்பம் ஒன்றை செய்து அதை கம்பத்தில் தூக்கி வை, அதை நோக்கி பார்ப்பவர்கள் பிழைப்பார்கள் என்றார். மோசேயும் அப்படியே செய்தார். அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டனர். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல, மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இதை இயேசுவானவரின் சிலுவை மரணத்தோடு சேர்ந்து ஒப்பிட்டு பாருங்கள். ஆம், இன்றும் நம் பாவங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தின இயேசுவையே நோக்கி பார்த்தால் நிச்சயம் ரட்சிப்புண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான நண்பரே, இப்பொழுது இருக்கும் நிலையை பார்த்து தொடர்ந்து வரும் சூழ்நிலைகள் என்னாகுமோ என்று சோர்ந்து போய் உள்ளீர்களோ, அல்லது சிக்கிக்கொண்ட பாவ வாழ்விலிருந்து தப்பிக்க முடியாமல் தவிக்கிறீர்களோ, ஒன்று செய்யுங்கள். தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுடைய பலனினால், சத்துவத்தினால் முயன்று பார்த்து முடியாதவைகளை தேவன் செய்வார். அவருடைய முகப்பிரகாசம் உங்களை உயிர்ப்பிக்கும். அவர் சமூகத்தில் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, பிரகாசம் அடைவீர்கள். இந்நாளுக்கான ஜெபக்குறிப்பு. இந்நாட்களில் மத்திய மாநில அரசுகள் கொடுத்துள்ள சலுகைகள் ஏழை எளிய மக்களை சென்றடைய ஒரு நிமிடம் ஜெபிப்போமா?